வெல்கம் டு டெய்லரிங் தமிழ் சேனல். இப்போது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சுடிதார் டாப்பு எப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டயக்ராம், இதுக்குண்டான விளக்கம், அளவு துணி எப்படி எடுக்கலாம், கட்டிங் எப்படி வெட்டணும், லைனிங் துணி எப்படி வெட்டணும், எந்த மாடலுக்கு எப்படி வெட்டலாம், இதை ஃபுல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெய்லரிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சுடிதார் எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுடிதாரோட டாப்பு வெட்டுறதை பற்றி, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி சில இந்த வரைபடங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அளவுகளை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த டாப்பு எப்படி அளவு எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டிங் செக்ஷனுக்கு போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சுடிதாரோடைய பேட்டர்ன் பார்ப்போம். சுடிதாரோட பேட்டர்ன் பாருங்கள், இதுதான் அதனுடைய அமைப்பு. அமைப்பில் இதுக்கு என்னென்ன அளவுகள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்த உயரம், அதாவது ஒரு நிமிஷம், மொத்த உயரம் இந்த டாப்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் மொத்த உயரம் 37 இன்ச்சு. ஷோல்டர் இந்த இதிலிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 14 இன்ச் ஷோல்டர். இந்த ஃபஸ்ட் அளவு, இந்த மார்பு அளவு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, அதோட அளவு 20 1/2. அதை நம்ம ரெண்டாக மடித்து வெட்டும்போது 10 1/2 அப்படி டிவைட் பண்ணணும். இது செகண்டாக இருக்கிறது இந்த இடுப்பு பகுதிக்கும் மார்பு பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அளவு. அது 21 வருது. அதையே டிவைட் பண்ணுறாங்க. இது யங்கான பொண்ணாக இருந்தால் இந்த அளவு குறையும். இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால் இந்த பகுதி வந்து கொஞ்சம் குண்டா இருக்குது. உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு என்னடா இது இவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு, ஏன்னா மார்பளவை விட இடுப்பளவு குறைவாக இருக்கணும். அதுக்கப்புறம் சாரி, இந்த மார்பளவுக்கும் இடுப்பளவுக்கும் சென்டரில் கம்மியாக வரும் வலச பொருள். இவங்களுக்கு மேரேஜ் ஆனங்காட்டி கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. ரைட், ஒரு ரெண்டாவது அளவு இது. மூணாவது அளவு இந்த சைடு ஓப்பனோட எண்டிலிருந்து இந்த ஓப்பனுக்கு, இந்த ஓப்பனுக்கு உண்டான அளவு இது. இது 24. நம்ம வெட்டும்போது டிவைட் பண்ணி 12 வச்சு வெட்டணும். நாலாவது அளவு கீழே டாப் பாட்டம், இதுவும் 24. ரெண்டாக வெட்டும்போது, ரெண்டாக மடித்து வெட்டும்போது 12 இன்ச்சுன்னு வரும். ரெண்டாவது இந்த சைடு ஓப்பன், இங்கேருந்து இது வரைக்கும் 18 இன்ச்சு வந்திருக்குது. ஓகே, முன்கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு, பின்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு. இது கை இறக்கமும் கை லூஸும் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். கை இறக்கம் 5.75 இன்ச்சு, அதாவது இந்த ஜாயின்லேருந்து இந்த வரைக்கும் 5.75 இன்ச்சு. கை லூஸ் 8 இன்ச்சு. இந்த அக்குள்லேருந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு 8 இன்ச்சு லூஸ் வந்திருக்குது. ஓகே, இதுக்கு மேலே டாப்பை எப்படி அளவெடுக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, டாப் அளவெடுக்கும்போது டாப்பு கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தியாக வேணுனாங்க. நம்ம இப்போ அளக்கிறது 34 தான் வரும். 3 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கிற இறக்கம், அவங்க இறக்கம் ஜாஸ்தியாக கேட்டதுனால 3 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்குறோம். ஆனால் இது நான் அளக்கும்போது 34 தான் வரும். ஆனால் அது எப்படி அளக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, முதல்ல நம்ம இப்போ உயரத்தை அளக்கிறோம். முதலே நீங்கள் பார்த்த மாதிரி
37 இன்ச் இருக்கும், இருந்து எடுத்த அளவு 37, ஆனால் இருக்கிறது 34 தான் இருக்கும். மொதல் அளவு இறக்கம் 34 இருக்கு, அடுத்தது ஷோல்டர், இந்த உள் பிசரோட சேர்த்து அளக்குறோம் 14, அடுத்தது இந்த மொதல் அளவு ஃபஸ்ட் மார்க்கில் இருக்கக்கூடிய அளவு 20.5 ஃபஸ்ட் மார்க்கு, ரெண்டாவது மார்க் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னா, இந்த சைடு ஓப்பனையும் இதையும் இந்த மொதல் அளவையும் சென்டராக வச்சு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது 21 வருது, 21 நம்ம ரெண்டாவது அளவாக இந்த அளவை எழுதியிருக்கிறோம். மூணாவது அளவு சைடு ஓப்பன் கிட்ட வச்சு அளக்கணும். இந்த சைடு ஓப்பன் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. இந்த சைடு ஓப்பன் கிட்ட நாம் வச்சு அளந்தா 24 வருது. அதை தான் மூணாவது அளவாக நம்ம 24 எழுதியிருக்கோம். நாலாவது அளவு கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 23 வருது, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்காக இருக்குது. ஸோ ஒரு 1/2 இன்ச் சேர்த்திருக்கிறேன், 24. ஓகே, சைடு ஓப்பன் 18. 18ங்கிறது எப்படி, இப்போது இதிலேருந்து நான் அளவு எடுத்துட்டேன், 14 இன்ச் வருது இந்த அளவுக்கு. நாம் இதில் 3 இன்ச் இறக்கம் அதிகப்படுத்தியிருக்கிறோம். ஸோ 3 இன்ச் அதிகப்படுத்தணும், 1, 2, 3, 17 வருது, ஒரு 1/2 இன்ச் சேர்த்தியே நான் 18 வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்தது கை இறக்கம், சாரி முன்கழுத்து லூஸ், முன்கழுத்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஓகே 5.5 இன்ச்சு, பின்கழுத்து 6 இன்ச்சு, கையிறக்கம் 5.75, கை லூஸ், இந்த கை லூஸ் இது நேருக்கு நேராக வச்சுட்டு அளந்தோம்னா 8 இன்ச் கை லூஸ். ஓகே, அளவெடுக்கிறது இவ்வளோ தான், இப்படி தான் அளவெடுக்கும் முறை. அடுத்தது நம்ம கட்டிங் எப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணியோட அமைப்பு அதோட மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நெட்டு துணி, இதுதான் நேரு நெட்டு துணி. இந்த நெட்டு துணின்னு சைடில் வந்து பார்டருக்கு வர்ற மாதிரி டிசைன் பண்ணி பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. நாம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். ஓகே, நம்ம வெட்டும்போது நான் மேல் பக்கமே வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக. ஓகே, இதோடைய கரப்பகுதியை நான் வச்சுருக்கிறேன். இந்த ஃபோல்டு பகுதி வந்து பாருங்கள், இந்த ஃபோல்டாக இருக்கிறத நான் ஆப்போசிட்டில் விட்டுட்டேன். கையிக்கு மற்றதுக்கெல்லாம் இப்படி ஃபோல்டாக இருந்தால் தான் நம்ம வெட்டி எடுக்கும்போது துணி நல்லா கிடைக்கும். இப்போது இதை நாம் விரித்து வச்சுட்டோம். இதுக்கு மெயினான அளவு இதை நான் எப்படி டிவைட் பண்ணி மடித்தேன்னு கேட்டிங்கன்னா, இதில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய அளவை தான் நான் எடுத்துருக்கிறேன். அது பாருங்கள், உச்சபட்ச அதிக அளவு டவர் 4வது அளவு இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே டவர் வந்து 24 இன்ச் இருக்குது.
அதை ரெண்டாவது டிவைட் பண்ணி 12 அப்படின்னு வச்சு கூட 2 இன்ச் சேர்த்தியே வச்சுருக்கேன், 2.5 இன்ச் சேர்த்தி வச்சுருக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற வேணுங்கிறக்காங்க சைடில் விசிறுபடணும் இல்லைங்க, அதுக்காக 2 இன்ச்சுக்கு மேலே 2.5 இன்ச்சாக நான் சேர்த்தி வச்சுருக்கிறேன். ஓகே, நம்ம இதிலிருந்து அளவு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம், கீழே ஒரு கோடு, இந்த கரையை கழித்து விட்டு ஒரு கோடு. ரெண்டாவது இறக்கம் 37 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் 37.5 அப்படின்னு நான் அளவெடுத்து இதை நான் வைக்கிறேன். 37.5க்கு அப்புறம் அடுத்த அளவு நான் ஷோல்டர் அளவு வைக்க போகிறேன். ஷோல்டர் 14 இன்ச், அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 7. ஓகே, 7, அதை அப்படியே 7 வைக்கிறேன். ஏன்னா நம்ம பிசுரோடு தான் அளந்தோம், அதனால் பிசுரோடையே வச்சுக்குவோம். 7 அளந்து மார்க் போட்ட சுமார் தெரியுங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 7 அளந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல நேர்கோடு போட்டோம். அந்த நேர்கோட்டிலிருந்து நம்ம முண்டா லூஸு 8 இன்ச் பார்த்தோம். ப்ளவுஸுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான், அந்த 8 இன்ச்சில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 7 அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டோம். மொதல் அளவு வந்து 20.5 ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி 10.5 வச்சிடும். கூட வர 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் 11.5 அப்படின்னு வச்சு இந்த 1 இன்ச் அப்படியே வச்சு இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணி உள்ளே கோடு போடுவோம். ஓகே, இங்கே போட்டு மறுபடியும் இங்கே 1 இன்ச் வைக்கிற போதில் நான் 1 இன்ச் சேர்த்தே வச்சுட்டு உள் பக்கமாக வச்சுட்டேன். ஓகே, அடுத்த அளவு நம்ம சைடு ஓப்பன் நிர்ணயித்தால் தான் சென்டர் எங்கே வருது, பட்டக்ஸ் எங்கே வருதுங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால் சைடு ஓப்பன் 18, அதை நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, 18 அப்படிங்கிறத ஒரு 1/2 இன்ச் கம்மி 17 வைக்கிறேன். ஓகே, இங்கே வச்சுட்டேன், சைடு ஓப்பன் நிர்ணயிச்சிட்டேன். சைடு ஓப்பன் நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 4வது அளவு இருக்குது பாருங்கள், இந்த 3வது அளவு 24 12 ப்ளஸ் 1 இன்ச்சு 13, இதையே நான் இங்கே வச்சுட்டேன். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, அப்புறம் இதையும் இதையும் அளந்து 12 6.5 இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு இந்த 3வது அளவை நான் இந்த 2வது அளவை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இது முதல் அளவு, இது 2வது அளவு, இது 3வது அளவுன்னு பார்த்தோம். இது சைட்லேருந்து ஓப்பனை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல மார்க் 3வது அளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த 2வது அளவுக்கு நான் வரேன். ஓகே, 2வது அளவு 21 10.5 21, ஸோ 11.5 1 இன்ச் சேர்த்தி பிசுரோட 1 இன்ச் சேர்த்தி மார்க் பண்ணிட்டேன். கிடச்சிருச்சுங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. இப்படி தான் டிவைட் பண்ணி வைக்கணும். கீழே வந்து 12 24 இன்ச் ஓப்பன், 4வது அளவு 4வது அளவு ஓப்பனாக சைடில் 1 இன்ச் வச்சுட்டேன். ரொம்ப சும்மா பார்க்குறதோடு நிறுத்தாமல் நான் அளவுகளை குறித்து வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள், தெளிவாக புரியும். மொத்தமாக மைண்டில் வச்சுக்கலான்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா புரியாது. நான் சொல்கிற அளவை எழுதி வச்சுக்கிங்க, எழுதி வச்சுட்டு எப்படி எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இந்த கோடுகளை எல்லாம் இணைச்சிடலாம். 1 2 3 ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? இதில் எழுதப்படாத ஒரு ஓப்பன் என்னென்னா, எழுதப்படாத ஒரு நீதி என்னென்னா, கழுத்து ஓப்பனுக்கு நான் 2.75 வைக்கிறேன்.
ரெண்டே முக்கால். இதை நாம் எழுதலை, இது வந்து எழுதாத ஒரு அளவு. இந்த இடத்துல சைடில் ஓப்பன் ரெண்டே முக்கால் வைக்கிறேன். ஃப்ரண்ட் அளவு 5.5 பார்த்தோம், ஃப்ரண்ட் கழுத்து ஓப்பன் 5.5 வச்சோம். அதை நான் இங்கே குறிச்சிக்கிறேன். ஓகே, இதுக்கு ஒரு கட்டம் கட்டிடுறோம். எப்படி நம்ம ரைட் ட்ராக் போகும்போது அந்த ட்ராக் படியாக போகிறோமோ அதையும் தீர்மானிச்சுக்கணும். இதில் நாம் கழுத்து என்ன டிசைன் வேணுமோ இதுக்குள்ளே வரைஞ்சி நாம் அமைப்பை அமைச்சுக்கணும். அது அப்படி வருமா இது இப்படி வருமானு குழப்பிக்க வேண்டாம். இதே பாக்ஸ் 2.75 அகலாம், ஃப்ரண்ட் கழுத்து இறக்கும் 5.5, இந்த நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் நம்ம மாடல் வரையணும். ஓகே, இதுக்கு மாடல் ஒரு ஃப்ளவர் மாதிரி போடலாம். ஓகே, இந்த கழுத்து மாடல் போடலாம். புரிஞ்சிச்சுங்கண்ணா கழுத்தை வரைஞ்சது? இப்படி தான் கழுத்த ஓவர் டிசைனாக இந்த பாக்ஸ் மாதிரி கட்டம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே நம்ம பாக்ஸ் வேலை செய்யணும். ஓகே, அடுத்ததில் எப்படி வெட்டலாங்கிறது பார்க்கலாம். கத்திரிய கத்திரியை ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. கத்திரியை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கு பக்கத்துக்கிட்ட வந்து நிறுத்திட்டு அடுத்தது முண்டா வெட்டுறேன். சைடில் போய் நிறுத்திட்டோம். அடுத்தது சைடில் பிசரோட வைக்கிறோம். பார்த்தீங்களா உருவ அமைப்பு கிடச்சிருச்சுங்களா? ஓகே, கீழே வந்து இந்த கரையை வெட்டி எடுத்துட்டு லைட்டாக பெண்டு கொடுக்கணும். ஒரு 1.5 இன்ச் கிட்ட வந்து பெண்டு கொடுக்கணும். பெண்டு கொடுத்தா தான் அந்த அமைப்பு நல்லா வரும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இது சைடு ஜக்காவுக்கு சைடு ஓப்பனுக்கு இங்கே ஒரு ஜக்கா போட்டுறோம். இங்கே ஒரு ஜக்கா போட்டாச்சு. இங்கே இடத்துல நம்மளுக்கு ஜக்கா தேவையில்லை. 1 இன்ச் நீங்கள் சைடில் பிடிச்சி இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிக்கும். கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம அளவு சுடிதார வச்சு நாம் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் வருதா? ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓப்பன் கரெக்டாக வச்சிட்டோம். அடுத்தது கழுத்து வெட்டுறோம். கழுத்து இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வெட்டுறதுக்கு முன்னாடி உள்பக்க துணி எடுத்து இப்படி சைடில் ஒதுக்கி விட்டுறோம். பின்னாடி வெட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதையை பின்பக்க துணியை எடுத்து விட்டு அடித்தட்டு பேக் தட்டு. ஓகே, இப்போ கழுத்தை நாம் நினச்ச ரவுண்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, நான் இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். அந்த குதிரையோட பிடிப்பு பார்த்தீங்களா உள்ள, அதுக்காக இந்த இடத்துல முதல்லே ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை எடுத்துட்டு பேக் தட்டு வரையணும். இங்கே இங்கே என்ன அளவோ அது இல்லாமல் இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம்.
பேக் தட்டு 6 இன்ச் இறக்கம் பார்த்தோம். அந்த 6 இன்ச்சை நாம் இங்கே வரைகிறோம். குறைக்கணுமா அதிகப்படுத்தணுமா அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். சைடில் குதிரை பிடிக்கும்போது ஆவரேஜாக வந்துடும். ஏன்னா மேலேயும் 6.5 இன்ச் பிடிச்சிருவோம், புரிஞ்சுதுன்னா? மேலே 4 இன்ச் கழியும் போது, இங்கே 4 இன்ச் கழியும் போது நம்ம வச்ச அளவு கரெக்டாக இருக்கும். குறைக்கணுமா நீட்டணுமா அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு பாக்கு எடுத்து வச்சிடலாம். ஓகே, இதையே நம்ம பிரிண்டை வெட்டிட்டோம். அடுத்தது கையை வெட்டணும். என் வாட்டத்துக்கு நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். கை லூஸு 8 இன்ச் பார்த்தோம். கரெக்டாக வருது. ஓகே, சூப்பராக அமைஞ்சு போச்சு. இதே மடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு அளவுக்கு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ கையை இருக்க எவ்வளோ பார்த்தோம்? 5.75. 5.75 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துறோம். 6.25 சேம், இதே 6.25 நம்ம இங்கே வைக்கிறோம். இந்த இதை நிர்மாணிக்கணும், அது எப்படி அது பார்க்கலாம். ஷோல்டர் 14 இன்ச், அதுக்கு 7 இன்ச் வச்சுக்கோம். சைடில் முதல் அளவு பார்த்தீங்கன்னா 20 அளவு வந்தது. 10 10.25. ஓகே, இங்கே 10.25. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 1 2 3 3.25. அந்த 3.25 இன்ச் டிஸ்டன்ஸை இங்கே வைக்கிறோம். இப்போ கை லூஸ் 8 இன்ச், இது எக்ஸஸாக இருக்குது. இங்கே ஒரு போர்டு போட்டோம், இங்கே ஒரு போர்டு போட்டோம், இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் போட்டு இந்த மார்க்கு இந்த மார்க்கையும் கிராஸாக இணைச்சிக்கங்க. இதையே நாம வெட்டும்போது வெடிக்கும். ரெண்டா ஓபன் பண்ணிட்டேன், கையை கொஞ்சம் குடஞ்சுக்கிறோம். வேண்டாம், கொஞ்சமா, அவ்வளோதான். இதோட வித்து எவ்வளோ இருக்கும்? 3/4 இன்ச், 3/4 இன்ச் உள்ள குடையும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள உள்ள தரக்கூடிய நம்ம விட்டு துணியை அந்த இடத்துல வைக்கணும். ஓகே, இதையே இப்படியே வச்சுக்கலாம். உள்ள ஒரு பால் கொடுக்கும் தெரியுங்களா, கழுத்துக்கு ஸ்டிக்காகவும் இருக்கும், உள்ள லேசாகவும் இருக்காது. அதுக்காக இது இந்த இடத்துல பத்தலை, இங்கே வச்சுக்கலாம். கரப்பகுதியில் நம்ம வச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துல எது எது எடுக்கிறாங்கிறத மைண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அமைஞ்சு போச்சு. உள்ள வந்து அடிச்சு திருப்பி
லைனிங் துணி கொடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, லைனிங் துணிக்குள்ளே வச்சு இதை அடித்து பரட்டிட்டோம்னா கெட்டியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். ஓகே, எல்லாத்தையும் வெட்டிட்டோம். அடுத்தது லைனிங் துணி எப்படி வெட்டலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து உள் பக்கத்துக்கு, இது வந்து கைக்கு, இது பாடி, இது எக்ஸஸ் வேஸ்ட் வேஸ்ட். அடுத்தது லைனிங் துணி 2 மீட்டர் வாங்கியிருக்குது. இந்த 2 மீட்டரில் இதுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது நெட்டு விட்டு இது கரப்பகுதி நேராக வச்சுருக்குறோம். முதல்ல இது இதே அளவுக்கு நாம் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம இந்த பார் அளவுக்குள்ள வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாடி துணியை வெட்டிட்டோம். அடுத்தது கையை வெட்டணும். கை இதுலே வரும், அடிச்சு திருப்பிட்டோம்னா சரி. ஓகே,